ஹலோ. ஹலோ, ஆ சொல்லுங்க. எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சரியா? நீங்க அந்த வாஷிங் மிஷின் என்ன கம்பெனி வாங்கினீங்க? ஐயா. தெரியாம வாங்கிட்டேன் ஐயா, உங்கள்ட்ட தெரியாம சொல்லிட்டேயா வாங்கிட்டு? சரியா, என்ன கம்பெனின்னு சொல்லுங்கயா. எதுக்குயா? சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கா சொல்லுங்கயா. சாம்சங்யா, சாம்சங் சாம்சங் சாம்சங்கா? சரியா, நாளைக்கு சொல்லுங்க. சாம்சங்ல போன் தானே இறக்குவோம், என்ன வாங்கினீங்க? கேளுங்க கேளுங்க கேளுங்க. அதான் அதான் கேட்க போறேன். இல்ல, நாளைக்கு லெனோவால வந்து வாஷிங் மிஷின் கொண்டு வரானா? என்னது என்னது கொண்டு வரா? வாஷிங் மிஷின் லெனோவால வருதான். அதான் அதான் டப்பக்குன்னு உங்க ஞாபகம் வந்துச்சு. சரி, நீங்க தான் போன் போன் கம்பெனில எல்லாமே வாங்குவீங்கல்ல, சரி அதான் கேட்டேன். நான் இங்க எல்லாம் வாங்கினேன். ஏய், என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. இந்த வீடியோல வாஷிங் மிஷின் பிராண்டை பத்தி தான் பேச போறோம். சொல்லு, நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு. ஆனா நிறைய பேர் அஃபண்ட் ஆகிக்கிறீங்க. நான் ஒரு பிராண்டை குறை சொல்லும் போது, நீங்க அந்த பிராண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த பிராண்டுக்கு நீங்க பார்ட்னர் ஆயிட மாட்டீங்க. கேட்டுக்க. ஏதாவது நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து சிலர் இருப்பாங்க, எந்த பொருள் புதுசாக வாங்கிட்டு வந்தாலும் ஏன்டா இதை போய் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நமக்கு கோவம் வரும். ஏன்னா அவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், நம்ம எல்லாமே செக் பண்ணி வாங்கியிருக்கோம், நல்லாயிருக்கும்னு நம்பி வாங்கியிருக்கோம். அப்படின்றப்போ அதை ஒருத்தர் சொல்லும்போது அது கோவம் வரும். அது இயல்பு தான். தேங்க்ஸ்ப்பா. அதுக்காக நீங்கள் அந்த பிராண்டுக்கே பார்ட்னர் ஆகிட மாட்டீங்க. அந்த பிராண்டோட எல்லா விஷயங்களையும் புகழ்ந்து பேசணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா, நான் வாங்கியிருக்கிற எல்லாத்தையும் நானே வந்து கழுவி ஊற்றுவேன். இந்த மவுஸை கழுவி ஊற்றிருக்கேன், இந்த மைக்ரோஸ்கோப் கழுவி ஊற்றிருக்கேன், ஏன் இந்த ஹெச்பி கீபோர்டு, இதுக்கு முன்னாடி ஹெச்பி தான் வாங்கியிருந்தேன், வாரண்டி சப்போர்ட் சரியில்லைன்னு சொல்லி கழுவி ஊற்றிருக்கேன், திரும்ப அதே ப்ராடக்டை வாங்கியிருக்கேன். ஏன் திரும்ப வாங்கினேன்னா, காஸ்ட்டு கம்மியாக இருந்துச்சு, எனக்கு ஓகேவாக இருந்துச்சு, அதனால் திரும்ப வாங்கினேன். உங்கள் பொழப்பை கெடுக்க மாட்டேன். அதே மாதிரி நான் நல்லாயிருக்கும்னு நினச்சி வாங்குற இந்த மாதிரி பொருட்கள் எதுவும் சரியில்லை அப்படின்றப்போ அதோட உண்மையை வெளிப்படையாக சொல்லி தான் ஆகணும். பாடு பாடி தொலையும். ஒரு பிராண்டை பற்றி ரிவ்யூ பண்ணும்போது அந்த பிராண்டில் அந்த பிரச்சனை இருந்தது, அதனால் நீங்கள் மக்கள் வந்து உஷாராக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக ரிவ்யூ பண்ணுறோம். அதே மாதிரி அந்த பிரச்சனையை பார்த்துட்டு அந்த பிராண்டு அந்த தவறை திருத்திக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த பிராண்டை வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த விதமான கவலையும் பட தேவையில்லை. உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது அப்படின்னா அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சரி, வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் லோடு, செமி ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், இந்த மூணில் எதை செலக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க டைம் இருந்தால் பாருங்கள். இல்லை, அதை பற்றி நான் சிம்பிளாக இங்கேயே சொல்கிறேன். ஃப்ரண்ட் லோட் அப்படின்றது துணியை சாஃப்டாக துவைக்கும், தண்ணியை கம்மியாக எடுத்துக்கும், ஆனால் இதோட விலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பட்ஜெட் பிரச்சனை இல்லை, துணியை சாஃப்டாக தான் துவைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட் லோடு வாங்குறது சிறந்தது. இதில் நிறைய ஃபீச்சர்ஸும் இருக்குது, ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வாங்கிக்கலாம். டாப் லோடில் துணியை ஹெவியாக பிடிச்சி சுற்றும், நம்ம கையில் பிழிஞ்சு துவைக்கிற மாதிரி துணியை துவைக்கும். தமிழ்நாட்டோட வெதர் கண்டிஷனுக்கு, இந்த ஹாட் அண்ட் ஹெவி கண்டிஷனுக்கு டாப் லோடை தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதுலேயும் செமி ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அப்படின்ற ரெண்டு விஷயம் இருக்குது. செமி ஆட்டோமேட்டிக் அப்படின்றது நம்ம தான் எல்லா விஷயங்களையும் பண்ணணும், தண்ணியோட அளவை செட் பண்ணணும், நம்ம தான் வந்து டைமிங் செட் பண்ணணும், ட்ரையரில் மாற்றுறதும் நம்ம தான் பண்ணணும். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கில் இந்த விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். உங்களுக்கு பட்ஜெட் டைட்டாக இருக்குது, இஎம்ஐயில் வாங்குறீங்க, தண்ணி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி காரணங்களுக்கு நீங்கள் செமி ஆட்டோமேட்டிக்காக வாங்கிக்கலாம். அதே எனக்கு பட்ஜெட் பிரச்சனை கிடையாது, ஒரு டீசெண்டான வாஷிங் மிஷின் வாங்கணும், எல்லாமே அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஒரு சிறந்த ஆப்ஷனாக இருக்கும். வாஷிங் மிஷினில் அதோட கெப்பாசிட்டியை குறிப்பிடுவாங்க, 6.5 kg, 7 kg, 8 kg அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிலோகிராம் அப்படின்றது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நினைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த கிலோகிராம் தான் அந்த ட்ரம்மில் இருக்கக்கூடிய தண்ணீரும் துணியும் சேர்ந்த வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி கிடையாது. இந்த கிலோகிராம் பியூராக குறிப்பிடுறது எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம அழுக்கு துணி இருக்கும் இல்லையா, தண்ணீரில் நினைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த காய்ந்த அழுக்கு துணி, அந்த அழுக்கு துணியோட வெயிட்டை குறிப்பிடுறது தான். ஏன்னா தண்ணியில் போட்டதுக்கப்புறம் துணியோட வெயிட் வந்து அதிகமாகும். ஸோ அப்படின்றப்போ அந்த வெயிட்டு கிடையாது. ஸோ ட்ரையாக இருக்கக்கூடிய இந்த அழுக்கு துணியோட வெயிட்டை தான் வந்து கிலோகிராமில் குறிப்பிடுறாங்க. இப்போ 6 kg இல்லை 6.5 kg அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்படின்னா, அதில் தோராயமாக ரெண்டு பேரோட ஒரு 3-4 துணிகளை வந்து நம்ம சேர்த்து போட்டுக்கலாம். அதிகபட்சமாக 8 துணியை வந்து அதில் போட்டுக்க முடியும். ஆனால் இது துணியோட தன்மை எந்த மாதிரி இருக்குது அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரியும் மாறுபடும். ஜீன்ஸ் பேண்ட் போடுறீங்க அப்படின்னா இந்த வெயிட் சீக்கிரமே அதிகமாகிடும். அதே சாதாரண டிஷர்ட்டு தான் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் 10-15 டிஷர்ட் போட்டாலும் எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஆனால் எப்போவுமே அந்த 6.5 kg ஃபுல் லோடில் நம்ம துணியை வந்து போடக்கூடாது. ஏன்னா அது எப்போவுமே ஃபுல் லோடில் போடும்போது மோட்டாருக்கு லோடும் வந்து ஃபுல்லாக இருக்கும். அப்படின்றப்போ அதோட லைஃப் டைம் குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ ஒரு 5.5 kg அதுக்குள்ளேயே வந்து நம்ம நிறுத்திக்கிறது நல்லது.
இப்போ வரக்கூடிய ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின்ஸ்லையும் ஹீட்டர் அப்படின்ற ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஹீட்டர் கொண்டு வந்ததுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, இப்போ சிலர் வந்து ஹாஸ்பிட்டலில் வேலை பார்ப்பாங்க, இல்லை பேஷண்ட்டோட துணியாக இருக்கும், அதுலலாம் கிருமி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி ஷீட்ஸை வந்து துவைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக, அதாவது துணியை வந்து சுடுதண்ணியில் துவைக்கணும், அந்த கிருமிகள் எல்லாம் சாகிற மாதிரி நல்ல தண்ணீரை கொதிக்க வச்சு துவைக்கணும் அப்படின்ற மாதிரி கண்டிஷனில் மட்டும்தான் இந்த ஹீட்டர் அப்படின்றது ரொம்ப தேவையான ஒன்று. இன்னொரு இடத்துல எங்கே இந்த ஹீட்டர் அப்படின்றது தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரொம்ப கோல்டான இடத்துல, நீங்கள் ஊட்டி கொடைக்கானலில் இருக்கீங்க, அங்கே இருக்கக்கூடிய தண்ணி எப்போவும் குளிர்ந்த நீரே வருது அப்படின்னா, இதோட மாலிகூல்ஸ் மூவ் ஆகிறது வந்து ஸ்லோவாக தான் மூவ் ஆகும் அப்படின்றப்போ, அந்த இடத்துல ஹீட்டரை பயன்படுத்தும் போது ஹீட்டர் வந்து அந்த மாலிகூல்ஸை ரிலீஸ் பண்ணும், ஸோ நல்ல வேகமாக நகரும். இந்த மாதிரி சில ஸ்பெசிஃபிக்கான கண்டிஷன்ஸில் மட்டும்தான் நமக்கு ஹீட்டர் அப்படின்றது தேவைப்படும். நார்மலாக துணியை துவைக்கிறதுக்கு ஹீட்டர் அத்தியாவசியம் கிடையாது. அடுத்தபடியாக பிராண்டு, இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும் நான் சில பிராண்டை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஏன் செலக்ட் பண்ணேன் அப்படின்றதையும் சொல்கிறேன், அண்ட் அதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த பிராண்டில் முதல்ல நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது வேர்ல்பூல். எதனால் வேர்ல்பூல் சொல்கிறேன் அப்படின்னா, நான் முன்னாடியே ஏசி வீடியோலேயே சொல்லியிருப்பேன், வேர்ல்பூல் தான் வந்து முதல்ல அந்த வாஷிங் மிஷினில் வந்து எலக்ட்ரிக் மோட்டாரை வச்சு ரன் பண்ணவங்க. ஸோ அப்படின்றப்போ இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது. ஒவ்வொரு கம்பெனிக்கும் பேக்ரவுண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ஒரு ப்ராடக்டை உருவாக்குறாங்க அப்படின்னா, அதை ஆரம்பத்திலிருந்தே அதை அவங்க கொண்டு வந்திருந்தாங்க, இல்லை அதில் நிறைய ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தான் அவங்கள்ட்ட ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் இருக்கும். ஸோ அவங்களால தான் ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டை எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வேர்ல்பூலுக்கு வந்து ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அதனால் நான் வேர்ல்பூலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி உங்கள் ப்ராடக்டோட விலையும் பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக இருக்கும். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா 13,790 ரூபாயில் 6 kg வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி அது 5-star ரேட்டிங். ஸ்டார் ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ வரக்கூடிய பெரும்பாலான மிஷின்ஸ் வந்து 5-star ரேட்டிங் தான், அதனால் பெருசாக அதை கண்டுக்க தேவையில்லை. ஈவன் 4-star இருந்தால் கூட அதில் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் வந்துடாது, அதனால் ஸ்டார் ரேட்டிங்கை நம்ம பெருசாக கவனித்து பார்க்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அதே மாதிரி வேர்ல்பூலை பொறுத்த வரைக்கும் இந்த மோட்டார் மேனுஃபேக்சரிங் அவங்க தான், டிசைனும் வந்து அவங்க தான். வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மெயினான விஷயங்கள் எல்லாமே அவங்களோட ஓன் டிசைன் அப்படின்றதுனால இந்த ப்ராடக்டை நம்ம நம்பி வாங்கலாம். நம்மளோட அடுத்த பிராண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐஎஃப்பி. இந்த ஐஎஃப்பி அப்படின்றது ஒரு இந்தியன் கம்பெனி, இந்தியன் ஃபைன் பிளாங்க்ஸ் லிமிடெட் அப்படின்றது தான் கம்பெனி பேர். இவங்களோட மெயின் ப்ராடக்டே பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் தான். மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் இருந்தாலும் கூட இவங்களோட மெயினான ப்ராடக்ட்டு வாஷிங் மிஷின் தான். டோட்டலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 46 வேரியண்ட்டில் வாஷிங் மிஷினோட நம்பர்ஸ் இருக்குது. அதே மாதிரி இவங்களோட மோட்டார் ஓன் மோட்டார், ஓன் டிசைனு, இவங்களோட டெக்னாலஜி எல்லாமே ஓன் டிசைன் தான். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா இதில் கண்ணை மூடிட்டு வாங்கலாம், ஐஎஃப்பியில் பெஸ்ட்டான ப்ராடக்டாக இருக்கும். ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா ரேட்டு, பேஸ் வேரியண்ட்டே வந்து 6.5 kg வந்து கிட்டத்தட்ட 21,000 கிட்ட வருது. நமக்கு வேர்ல்பூலில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே 13,000 ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் ப்ராடக்ட் நல்லாயிருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், ஆனால் ரேட்டு மட்டும் பார்க்கும்போது அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளோட அடுத்த பிராண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்ஜி. எல்ஜியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் மூக்கணும் வைப்பாங்க, அது வேறு விஷயம். பெரிய கம்பெனி பேக்ரவுண்டு வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்னாலும் இவங்க எல்லாத்துலேயும் ஆர்&டி பண்ணுவாங்க. அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்ஜியை பாராட்டணும். என்னென்னா எல்லாத்துலேயும் புது புது விஷயங்கள், புது புது டெக்னாலஜிஸை வந்து கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. உதாரணமாக இதில் பார்த்தீங்கன்னா ஜெட் ஸ்ப்ரே அப்படின்றது, டர்போ ட்ரம்மு, எல்ஜி ஸ்டீம் ப்ளஸ் டெக்னாலஜி, இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸை வந்து எக்ஸ்ட்ராவாக கொண்டு வந்திருப்பாங்க. அதேமாதிரி அவங்க இதில் திரும்ப திரும்ப ஆர்&டி பண்ணிகிட்டும் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்க்கும்போது எல்ஜியை வந்து பெட்டர்னு சொல்லுவேன். அதே மாதிரி ப்ரைஸும் ஓரளவு ரீசனபிளாக கொடுத்துருக்காங்க. பேஸ் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் இன்வெர்டர் மோட்டார் வச்சதே வந்து வெறும் 16,990 ரூபா தான் போட்டிருக்கு. அதே மாதிரி இப்போ எல்லாத்துலேயுமே இன்வெர்டர் மோட்டார் வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த இன்வெர்டர் டெக்னாலஜியில் உள்ள பிரச்சனை என்ன அப்படின்றத பற்றி நம்ம இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். பொதுவாக வாஷிங் மிஷினில் இன்வெர்டர் டெக்னாலஜியை நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இன்வெர்டர் ஏசியில் நிறைய இன்வெர்டர் ஃபெயிலியர் வந்து இப்போ தான் வந்து 5-year PCB வாரண்ட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் வாஷிங் மிஷினில் இப்போ தான் கொஞ்சமாக இன்வெர்டர்ஸ் வருது. ஸோ இந்த இன்வெர்டர் டெக்னாலஜியை நீங்கள் ஆரம்பத்தில் இப்போதைக்கு வாங்க வேண்டாம், ஏன்னா அதில் நிறைய இன்னும் அப்கிரேட் பண்ணணும், ஈஸியாக ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் நார்மல் டெக்னாலஜி இருந்தால் அதை வாங்குறது பெஸ்ட்டு. ஸோ எல்ஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக வைக்க வேண்டாம், பட் இதையும் ஒரு ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. நீங்கள் வாங்கினா வாங்கிக்கலாம். ஏன்னா போன தடவை ஏசியில் எல்ஜியை சொன்னப்போ நிறைய பேர் அதில் சர்வீஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது, சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகுது, அந்த மாதிரி இஷ்யூஸ் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொரு விஷயமா புதுசு புதுசாக கொண்டு வரும்போது அதில் ஃபெயிலியர் ரேஷியோஸும் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எல்ஜியை ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. வேறு வழி இல்லாத பட்சத்தில் எல்ஜியை நீங்கள் வாங்கிக்கலாம்.
வாஷிங் மிஷின்லயும் நல்ல ஒரு பேக்ரவுண்ட் வச்சிருக்காங்க. ஆனா ரேட் வந்து இதோட அதிகம். அதே மாதிரி இந்தியாவில் இந்த அளவு சர்வீஸ் சப்போர்ட் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. ரேட் அதிகம். நீங்க ஃப்ரண்ட் லோடு வாங்குறீங்க, ஒரு நல்ல டெக்னாலஜி வாங்கணும், நல்ல காஸ்ட்லியா வாங்கணும் அப்படின்னா நீங்க ஹையர் டெக்னாலஜி வாங்கலாம். அடுத்தபடியாக சாம்சங். போன தடவை ஏசியை பற்றி பேசும்போது சாம்சங் நிறைய பேர் சொல்லலையே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டீங்க. ஸோ அதுக்காக எடுத்துகிட்டு வந்து சொல்கிறேன். ஆனால் இதில் நான் வாஷிங் மிஷின் வாங்க மாட்டேன். உங்களோட விருப்பம், நீங்கள் வாங்குறா இருந்தால் வாங்கலாம். இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லிடுறேன். இப்போ உதாரணமாக நீங்கள் சாம்சங்கில் மொபைல் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா தாராளமாக வாங்குங்கன்னு சொல்லுவேன். ஆனால் அதே சமயத்தில் சாம்சங்கில் நீங்கள் வாஷிங் மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் யோசிப்பேன், அது ஏன் சாம்சங்கில் போய் வாங்கணும். ஏன்னா இவங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கான போதுமான பேக்ரவுண்டு கிடையாது. இவங்க இதில் கொண்டு வந்திருக்க டெக்னாலஜியும் அந்தளவு வந்து பெருசாக சொல்கிறபடி இல்லை. எக்கோ பபுள் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்காங்க. இந்த எக்கோ பபுள் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, இந்த சோப் பொடி இருக்கும் இல்லையா, அந்த சோப் பொடியை மிக்ஸ் பண்ணி பபுள் பபுளாக கொடுக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி. இப்போ தான் லிக்விடு சோப் வந்துடுச்சு, அது ஈஸியாகவே தண்ணியில் கரைஞ்சிருவேன், அப்புறம் எதுக்கு இதுன்னு சொல்லி தெரியல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. கேட்டால் அந்த பபுள் வரும்போது தான் அது நல்ல துணியை துவைக்கும் அப்படின்ற மாதிரி உருட்டுறாங்க. பட் அது எனக்கு உங்கள் விருப்பம். நீங்கள் சாம்சங்கில் நீங்கள் வாஷிங் மிஷினு ஏசி இந்த மாதிரி எந்த ஒரு பொருளையும் நீங்கள் உங்கள் விருப்பப்படி வாங்கிக்கலாம். ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு. அதே மாதிரி இது ஸ்மார்ட் வாஷிங் மிஷின், அதாவது வைஃபை மூலமாக நம்ம ஸ்மார்ட்டாக வந்து இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எதுக்கு வைஃபைன்னு எனக்கு தெரியல. இதில் மட்டும் சாம்சங்கில் மட்டும் கிடையாது, எல்ஜிலையும் ஸ்மார்ட்டு வைஃபை கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அது, என்ன துணியை போய் காயவாக போட போது, எப்படினாலும் துணியை போடுறதுக்கும் நம்ம தான் போகணும், எடுத்து காய போடுறதுக்கும் நம்ம தான் போகணும். அப்படின்றப்போ வைஃபை கண்ட்ரோல் எதுக்கு, போடும்போது அந்த பட்டனில் நம்ம செட் பண்ணிக்க முடியாதா, இல்லை நம்ம துணியை எடுக்கும்போது அதை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துட முடியாதா, எதுக்கு தேவையில்லாமல் சோதிக்காதீங்க. ஏசியில் நீங்கள் வைஃபை டெக்னாலஜி கொடுக்குறீங்களா, ஓகே, நம்ம தூங்கும்போது ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது ஆட்டோமேட்டிக் ஆஃப் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒர்த்து. வாஷிங் மிஷினில் நீங்கள் ஆட்டோமேட்டிக் ஆஃப் இல்லை ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலு இல்லை வைஃபை மூலமாக நான் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னா சோம்பேறித்தனமாக ஆஃப் பண்ணிட்டு அப்படியே இருந்துருவோம், அந்த துணி வந்து புழுங்கி நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும். கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் வாஷிங் மிஷினுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சிலர் தேவைன்னு சொல்லி நினைப்பீங்க, அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். வாஷிங் மிஷினை வைஃபைல தான் ஆன் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மோட்டாருக்கு வந்து 20 இயர் வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா புது கம்பெனினா 20 இயர் கொடுத்தா தானே மக்கள் வாங்குவாங்க. இப்போ வேர்ல்பூல் அப்படின்னா 10 வருஷம் கொடுத்தாலே போதும், அவங்க என்ன நல்ல எஸ்டாப்ளிஷ்டு பிராண்டு, வாஷிங் மிஷின் தெரியும், வாங்கிடுவாங்க. இவங்க புது கம்பெனி சாம்சங்கில் அப்படின்றதுனால 20 இயர் கொடுத்தா தான் வாங்குவாங்க. ஸோ அதனால் 20 இயர் இருக்குது அப்படின்றதுனால அது நல்ல கம்பெனி அப்படின்ற அர்த்தம் கிடையாது. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். நான் அழ மாட்டேன், அழுதான் துக்கம் வெளியே போயிட்டோம். சரி, இப்போ நான் வாங்குறா இருந்தால் என்ன கம்பெனி வாங்குவேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேர்ல்பூல் தான் வாங்குவேன். ஏன்னா ரேட்டு கம்மியாக இருக்குது, அதே மாதிரி ஒரு நல்ல கம்பெனியும் கூட. அதுக்கு அடுத்தபடியாக ஐஎஃப்பி வாங்கலாம், பட் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக கேட்டிங்கன்னா எல்ஜி வாங்குவேன், எல்ஜியில் கொஞ்சம் டெக்னாலஜி நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால எல்ஜி வாஷிங் மிஷின் வாங்குவேன். இதை தவிர்த்து நான் பெருசாக வேறு எந்த பிராண்டையும் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அதுக்காக மற்ற பிராண்டெலாம் மோசம், மற்ற பிராண்டெலாம் வாங்கக்கூடாது அப்படின்றது கிடையாது. ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் ஒவ்வொரு பிராண்ட் வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். ரொம்ப கெட்டி அந்த பிராண்டை நம்ம செலக்ட் பண்ணி வாங்கும்போது அதுக்கான லைஃப் அதிகமாக இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அடிப்படையாக வச்சு தான் நம்ம இதை ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தான் அந்த வீடியோ. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பையிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.